ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்மரி டாக்டர் ஃபாஸ்டஸ் பை கிறிஸ்டோஃபர் மார்லோ. இது ஒரு எலிசபெத்தன் ட்ராஜடி, 1604 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஜேர்னர் பார்த்தோம்னா ட்ராஜடி, அண்ட் இதோட செட்டிங் 16th சென்ச்சுரி ஈரோப்பு. டாக்டர் ஃபாஸ்டஸ் இஸ் எ 16th சென்ச்சுரி பிளே ரிட்டன் பை இங்கிலீஷ் பிளே ரைட் கிறிஸ்டோஃபர் மார்லோ and based on an old German folk tale. So, Dr. Faustus, இது ஒரு 16th century play. இதை யார் எழுதினாங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் பிளே ரைட் கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பிளேக்கான ஸ்டோரி வந்து எங்கேருந்து எடுத்திருக்காருன்னு பார்த்தோம்னா ஜெர்மனோட ஃபோக் டெல், நாட்டுப்புற கதைகளிலிருந்து இதை எடுத்திருக்காரு. த பிளே ரிட்டர்ன் இன் 5 acts. மொத்தம் இதில் வந்து 5 acts இருக்குது. ஸோ இந்த பிளே எதை பற்றின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் ஸ்காலர் ஃபாஸ்டஸ் இருப்பார். ஸோ ஹூ டிசைட் டு சைன் ஹீ சோல் ஓவர் டு த டெவில் லூசிஃபர் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் 24 years ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஹிஸ் டிமோனிக் சர்வன் மெஃபிஸ்டோஃபெலஸ். ஸோ இவர் வந்து 24 years சர்வீஸ்க்காக அவருடைய சோலை வந்து யார்கிட்ட விற்றுருவாருன்னு பார்த்தோம்னா டெவில் லூசிஃபருக்கு விற்றுருவார். ஸோ டெவில் லூசிஃபருக்கும் டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். 24 years வந்து மெஃபிஸ்டோஃபெலஸ் ஒர்க் பண்ணணும்னா ஜெர்மன் ஸ்காலர் ஃபாஸ்டஸ் வந்து அவருடைய சோலை வந்து விற்கணும். இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ராக்ட். ஃபாஸ்டஸ் அண்ட் ஆம்பிஷியஸ் ஜெர்மன் ஸ்காலர் இஸ் ட்ரைங் டு டிசைட் வாட் சப்ஜெக்ட் டு ஃபோக்கஸ் ஹிஸ் ஸ்டடிஸ் ஆன். ஸோ ஃபாஸ்டஸ் இவர் ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் ஜெர்மன் ஸ்காலர். ஸோ இவர் என்ன திங்க் பண்ணிட்டுருக்காருனா நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டுருக்காரு. ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஸ்டடியிங் ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் லைக் தியாலஜி, லா, மெடிசன். ஹூ ஹேஸ் அட்டைன்ட் மாஸ்டரி இன் ஆல் அண்ட் விஷஸ் டு லேர்ன் த டார்க் ஆர்ட் ஆஃப் மேஜிக். ஸோ இங்கே வந்து ரெகுலர் சப்ஜெக்ட் தியாலஜின்னு பார்த்தோம்னா இறையியல், லா அண்ட் மெடிசன் இது எல்லாமே படிக்கிறது அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி அவர் வந்து அதில் மாஸ்டரி பண்ணியிருக்காரு. நவ் ஹி விஷஸ் டு லேர்ன் த டார்க் ஆர்ட் ஆஃப் மேஜிக், அதாவது மேஜிக் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. இட் இஸ் கால்டு நெக்ரோமான்சி. ஹீ இஸ் விசிட்டட் பை 2 angels. ஸோ இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கும்பொழுது 2 angels வந்து அவரை மீட் பண்ணுவாங்க. ஒன்று குட் ஏஞ்சல் அண்ட் பேட் ஏஞ்சல். ஆல்தோ குட் ஏஞ்சல் ட்ரைஸ் டு ஃபோர்ஸ் ஃபாஸ்டஸ் டு கிவ் அப் ஹிஸ் ஐடியா அண்ட் ரீட் த ஸ்கிரிப்சர்ஸ் இன்ஸ்டெட், ஹீ டிசைட்ஸ் டு லிசன் டு பேட் ஏஞ்சல் ஹூ என்கரேஜஸ் ஹீம் டு பர்சியூ மேஜிக். ஸோ இதுக்கடையில் 2 angels வந்து அவரை மீட் பண்ணுவாங்க. குட் ஏஞ்சல் என்ன அட்வைஸ் பண்ணணும்னா இது மாதிரி நெக்ரோமான்சி கற்றுக்கிறத வந்து நீ அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக மேஜிக் கற்றுக்கிற பதிலாக நீ ஸ்கிரிப்சர்ஸ் பைபிள் படிக்கலாம், அதனால் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஏஞ்சல் வந்து அவரை கைட் பண்ணுது. பட் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவார்னா பேட் ஏஞ்சல் சொல்கிறது தான் வந்து அவர் கேட்பார். பேட் ஏஞ்சலோட ஐடியா என்னென்னா டு பர்சியூ மேஜிக், மேஜிக் கற்றுக்கும் இதனால உன் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுது. ஸோ ஃபாஸ்டஸ் டிசைடட் டு ஃபாலோ பேட் ஏஞ்சல். ஹீ இன்வைட்ஸ் ஹிஸ் மெஜிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வால்டிஸ் அண்ட் கொர்னேலியஸ் டு டின்னர். ஸோ இதுக்கடையில் அவருடைய 2 friends வந்து கூப்பிட்றாரு. ஒருத்தர் வந்து வால்டிஸ், இவர் ஒரு விச் கிராஃப்டர், அண்டு கொர்னேலியஸ் இவர் யாருன்னு பார்த்தோன்னா மெஜிஷியன். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் டின்னருக்கு கூப்பிட்றாரு. த 2 magicians என்கரேஜ் ஃபாஸ்டஸ் அண்ட் டெல் ஹீம் தட் ஹீ குட் யூஸ் மேஜிக் டு பிகம் ரிச் அண்ட் ஃபேமஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபாஸ்டஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, மேஜிக் கற்றுக்கிட்டேனா நீ வந்து சீக்கிரத்தில் வந்து ரிச்சஸ்ட் பர்சன் ஆகிடலாம் அண்ட் வேர்ல்டு வைட் ஃபேமஸ் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் டின்னர் ஃபாஸ்டஸ் ட்ராஸ் எ சர்க்கிள் and chants an incantation to call Mephistopheles a devil from hell. So dinner முடிஞ்ச உடனே ஃபாஸ்டஸ் என்ன பண்ணனா ஒரு சர்க்கிள் ஜா பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து இன்கன்டென்ஷன், இன்கன்டென்ஷன்னா மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கும்பொழுது எதுக்காக அந்த மந்திரத்தை சொல்கிறாருன்னா மெஃபிஸ்டோஃபெலஸ்ன்ற டெவிலில் வந்து ஹெல்லிருந்து வரவழைக்கிறதுக்காக அவர் வந்து அந்த மந்திரத்தை சொல்லிகிட்ருக்காரு. When Mephistopheles appears and asks Faustus why he called him, Faustus replies that he would like the devil to be his servant for life. So உடனே மெஃபிஸ்டோஃபெலஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபாஸ்டஸ் கிட்ட வந்து கேட்குது ஏன் வந்து என்ன
கூப்பிட்டீங்க. உடனே ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறான்னா, நீ வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணும், நீ என்னோட சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மெஃபிஸ்டோஃபெலிஸ் ரிப்ளைஸ் தட் ஹி வுட் ஹாவ் டு ஆஸ்க் பெர்மிஷன் ஃப்ரம் லூசிஃபர், த மோஸ்ட் பவர்ஃபுல் டெவில் இன் ஹெல், ஹூ மெஃபிஸ்டோஃபெலிஸ் சர்வ்ஸ் பிஃபோர் எனி ஒன் எல்ஸ். ஸோ மெஃபிஸ்டோஃபெலிஸ் என்ன பண்ணுதுன்னா, ஸோ நான் வந்து உங்களுக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும்னா லூசிஃபர்கிட்டேருந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், அவங்க தான் வந்து எங்களோட ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்க கிளம்பி போயிடுது. மெஃபிஸ்டோஃபெலிஸ் டெல்ஸ் ஃபாஸ்டஸ் தட் லூசிஃபர் வாஸ் ஒன்ஸ் ஒன் ஆஃப் காட்ஸ் ஏஞ்சல்ஸ் பட் ஃபெல் ஃப்ரம் கிரேஸ் டியூ டு ஹிஸ் ப்ரைட். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ் கிட்ட வந்து லூசிஃபர் பற்றி சொல்லுது. ஒரு முறை லூசிஃபர் வந்து காடோட ஏஞ்சலாக தான் இருந்தது, பட் அதோட பெருமையினால் என்ன பண்ணுச்சுன்னா காட் வந்து அதை வந்து ஹெல்லுக்கு தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கு. ஃபாஸ்டஸ் ஆஃபர்ஸ் டு கிவ் ஹிஸ் சோல் டு லூசிஃபர் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் 24 இயர்ஸ் ஆஃப் லைஃப் வித் மெஃபிஸ்டோஃபெலிஸ் ஆஸ் இஸ் சர்வெண்ட். ஸோ ஃபாஸ்டஸ் என்ன பண்ணனா, அவருடைய சோலை வந்து லூசிஃபருக்கு கொடுத்துறாரு. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, மெஃபிஸ்டோஃபெலிஸோட 24 இயர்ஸ் சர்வீஸ்க்காக தன்னுடைய சோலை வந்து அவர் வித்துறாரு. மெஃபிஸ்டோஃபெலிஸ் கோஸ் பேக் டு ஹெல் டு டெலிவர் த மெசேஜ் டு ஹிஸ் பாஸ். ஸோ அந்த மெசேஜ் சொல்கிறதுக்காக மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து ஹெல்லுக்கு கிளம்பி போயிடுது. வென் மெஃபிஸ்டோஃபெலிஸ் கம்ஸ் பேக் டு ஃபாஸ்டஸ், ஹீ டெல் ஹிம் தட் லூசிஃபர் ஹேஸ் அக்ரி டு த டீல் அண்ட் வாண்ட்ஸ் ஃபாஸ்டஸ் டு மேக் இட் அஃபிஷியல் பை சைனிங் எ டாக்குமெண்ட் இன் இஸ் ஓன் பிளட். ஸோ மறுபடியும் மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து ஃபாஸ்டஸ் கிட்டே வருது. ஸோ லூசிஃபர் வந்து நீங்கள் கேட்டதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ என்ன வந்து உங்களுடைய சர்வெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, பட் நீங்கள் வந்து அஃபிஷியலாக என்ன பண்ணணும், அதில் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நீங்கள் சைன் போடணும், அதுவும் உங்களோட ஓன் பிளட்லேயே வந்து நீங்கள் சைன் போடணும் அப்படின்னு சொல்லுது. ஃபாஸ்டஸ் கட்ஸ் இஸ் ஆர்ம் இன் ஆர்டர் டு சைன் த டாக்குமெண்ட் பட் த பிளட் கன்ஜீல்ஸ். ஸோ ஃபாஸ்டஸ் உடனே என்ன பண்ணுறாருன்னா, உடைய ஆமை வந்து கட் பண்ணுறாரு. ஸோ அதிலிருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது, பட் அந்த பிளட் என்ன ஆயிடும்னா கன்ஜீல் அப்படியே உறைஞ்சி போகுது. He wonders whether this is a sign that he shouldn't sell his soul. So அந்த டைமில் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா அந்த பிளட் வந்து அப்படியே கிளாட் ஆகிடும். அதை பார்த்த உடனே ஒருவேளை நம்ம சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ஃபீல் பண்ணுறாரு. பட் வென் மெஃபிஸ்டோஃபெலிஸ் பிரிங்ஸ் ஹிம் சம் ஃபயர் டு மெல்ட் த கன்சீல்ட் பிளட். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உடனே மெஃபிஸ்டோஃபெலிஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபயர் எடுத்துகிட்டு வந்து அந்த கன்சீல்டு பிளட்டை வந்து லிக்விட் ஃபார்மாக மாற்றி விடுது. உடனே அந்த பிளட் வச்சு ஃபாஸ்டஸ் வந்து சைன் போட்டுறாரு. ஆஃப்டர் ஃபாஸ்டஸ் சைன்ஸ் அவே ஹிஸ் சோல், த வேர்ட்ஸ் ஹோமோஃபியூஜ் ஆஃப் ஃப்ளீ மேன் அப்பியர் ஆன் ஹிஸ் ஆர்ம். ஸோ அவர் சைன் பண்ணி முடித்த உடனே அவருடைய ஆர்மில் வந்து ஒரு வேர்ட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அதோடய வேர்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஹோமோஃபியூஜ் ஆர் ஃப்ளீ மேன், அதுதான் வந்து இந்த வேர்ட் அவருடைய ஆர்ம் மேலே அப்பியர் ஆகுது. த டூ ஏஞ்சல்ஸ் விசிட் ஃபாஸ்டஸ் அகெயின், மறுபடியும் டூ ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபாஸ்டஸை வந்து விசிட் பண்ணுது. குட் ஏஞ்சல் டெல்ஸ் ஹிம் தட் இட் இஸ் நாட் டூ லேட் ஃபார் சால்வேஷன் அண்ட் அர்ஜஸ் ஹிம் டு ரிப்பன்ட், பட் ஃபாஸ்டஸ் டசன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஹிஸ் மேஜிக். ஸோ மறுபடியும் அந்த குட் ஏஞ்சல் என்ன பண்ணுதுன்னா ஃபாஸ்டஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, இப்போவும் ஒன்றும் மோசமாகல, நீ இந்த டைம்லேயாவது மனம் திருந்தி நீ கடவுள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு, கண்டிப்பாக உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஏஞ்சல் வந்து அவருக்கு கைட் பண்ணுது. பட் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கவே இல்லை. ஹீ இஸ் நாட் ரெடி டு கிவ் அப் ஹிஸ் மேஜிக். ஸோ அந்த மேஜிக்கை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை, அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. மெஃபிஸ்டோஃபெலிஸ் டாக்ஸ் டு ஃபாஸ்டஸ் அபவுட் ஆஸ்ட்ராலஜி அண்ட் த பிளானட்ஸ். ஸோ இதுக்கிடையில் மெஃபிஸ்டோஃபெலிஸும் ஃபாஸ்டஸும் பேசிகிட்ருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஆஸ்ட்ராலஜி பற்றியும் பிளானட்ஸ் பற்றியும் பேசிகிட்ருக்காங்க. பட் ரெஃப்யூசஸ் டு டெல் ஹிம் ஹூ கிரியேட்டட் த யூனிவர்ஸ் பிகாஸ் ஹீ டசன்ட் வாண்ட் டு சே காட்ஸ் நேம். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூனிவர்ஸை யார் படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் கிட்ட கேட்குறாங்க. பட் அதுக்கு வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் ஆன்சர் பண்ணாது, ஏன்னா கடவுளுடைய பேரை சொல்கிறது கூட அதுக்கு பிடிக்கலை. ஃபாஸ்டஸ் ஸ்டார்ட்ஸ் டு டவுட் த கோர்ஸ் ஹீ ஹேஸ் சூசன். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை நம்ம தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டஸ்க்கு வந்து ஒரு டவுட் வருது. பட் மெஃபிஸ்டோஃபெலிஸ் கால்ஸ் லூசிஃபர் அண்ட் அனதர் டெவில் நேம்டு வீல்ஸ் அப் டு டிஸ்கரேஜ் ஹிம் ஃப்ரம் ரெப்பன்டிங். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மெஃபிஸ்டோஃபெலிஸ் என்ன பண்ணுதுன்னா லூசிஃபரையும் இன்னொரு டெவில் பீல்ஸபையும் கூப்பிட்டு அவருடைய மனசை வந்து டிவியேட் பண்ணிடுறாங்க. தே கன்ஜூர் அப் த செவன் டெட்லி சின்ஸ், தே ஆர் ப்ரைட், அவரேஜ், என்வி, ராத்,
lust, gluttony and sloth. To entertain him and give him a book that teaches him how to transform himself into any shape he likes. So, இது கடையில் வந்து இந்த டெவில்ஸில் என்ன பண்ணுன்னா செவன் டெட்லி சின்ஸை வந்து நம்மளுடைய ஃபாஸ்டஸ்க்கு முன்னாடி கொடுக்குறாங்க. எதுன்னு பார்த்தோன்னா ப்ரைடு, ரொம்ப பெருமை, அவரைஸ், பேராசை, என்வி, என்வினா பொறாமை, ரேத்துனா கடும் கோபம், லஸ்ட்னா செக்ஷுவல் டிசையர்ஸ், கிளட்டனின்னு சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, அண்ட் ஸ்லாத், லேசினஸ். ஸோ இது மாதிரி செவன் டெட்லி சின்ஸை வந்து அவருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அவருடைய என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் அவருக்கு ஒரு புக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த புக்கை வச்சு, அது ஒரு மேஜிக் புக். ஸோ என்ன ஷேப் அவர் மாற முடியுமோ, மாறணும்னு விருப்பம் இருக்கோ அந்த ஷேப்பை வந்து அந்த புக்கை வச்சு அவர் மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அந்த டெவில்ஸ் வந்து அவருக்கு சப்ளை பண்ணுறாங்க. The devils also take Faustus on your right in a flying chariot. So, what did they do? The devils வந்து Faustus வந்து ஒரு flying chariot பறக்கிற ரதத்தில் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. And he lands in Rome. So, நேராக எங்கே போகிறாங்கன்னா ரோம் நாட்டுக்கு போகிறாங்க. Where the Roman Pope Adrian is holding court with the cardinals of France and Padua and the king of Hungary. So, ரோமுக்கு போனவுடனே அங்கே வந்து ரோமன் போப் ஆட்ரியன் என்ன பண்ணிட்டு இருப்பார்னா, அங்கே ஒரு ட்ரையல் சீன் வந்து நடந்துகிட்ருக்கோம் கோர்ட்டில். ஸோ அங்கே யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கார்டினல்ஸ், இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் படுவா அண்ட் கிங் ஆஃப் ஹங்கேரி, இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் எல்லாமே அங்கே கேதர் ஆகிருப்பாங்க. எ ஜெர்மன் நேம்டு ப்ரூனோ இஸ் லெட் பிஃபோர் ஹிம் இன் செயின்ஸ் அண்ட் கிளைம்ஸ் தட் ஹீ இஸ் எ ரைட்ஃபுல்லி எலெக்டட் போப் ஆஃப் ரோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஜெர்மன் பர்சன், ஒரு சோல்ஜர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தோன்னா ப்ரூனோ. அவரை வந்து செயினில் கட்டியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தோன்னா இவன் தான் வந்து ரோம் நாட்டோட போப் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் நடந்துகிட்ருக்கு. ஆட்ரியன் கமெண்ட்ஸ் த கார்டினல்ஸ் டு கோ டு ஹிஸ் லைப்ரரி அண்ட் ரீட் வாட் த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் ஹேஸ் டிசைடட் ஷுட் பி ப்ரூனோஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் இல்லெஜிட்டிமேட்லி கிளைமிங் டு பி த போப். ஸோ உடனே ஆட்ரியன் என்ன பண்ணுறாருன்னா அந்த கார்டினல்ஸ் எல்லாமே அவருடைய லைப்ரரிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ போயிட்டு அங்கே கவுன்சில்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் ப்ரூனோக்காக என்ன பனிஷ்மெண்ட் எழுதி வச்சுருக்காங்க அதை போயிட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இவன் வந்து தப்பான முறையில் வந்து போப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுடைய பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ரியன் வந்து அனுப்புவார். When they do, Faustus tells Mephistopheles to follow them and put them to sleep before they can read the order. So, cardinals-ம் அதே மாதிரி லைப்ரரிக்கு போவாங்க. பட் அங்கே என்ன எழுதி வச்சுருக்காங்க அந்த ஆர்டரை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்டினல்ஸை வந்து தூங்க வச்சுருவாங்க. ஃபாஸ்டஸ் அண்ட் மெஃபிஸ்டோஃபிஸ் தென் டிஸ்கைஸ் தெம் செல்ஸ் அஸ் அ கார்டினல்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டு ஆட்ரியன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா கார்டினல்ஸ் மாதிரி வேடமிட்டு போப் கிட்ட வந்து நிற்பாங்க. They tell him that the council has decreed that Bruno has to be put to death. So, என்ன பண்ணுறாங்க மெஃபிஸ்டோஃபிஸும் ஃபாஸ்டஸும் அங்கே வந்து வேடம் மாறு வேடம் அணிஞ்சிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூனோ வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. When the Pope hands Bruno over to them, however, they free him and send him back to Germany on a magical horse. ஸோ உடனே போப் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூனோக்கு வந்து மரண தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோ வந்து அவங்க கையில் ஃபாஸ்டஸ் கையிலையும் மெஃபிஸ்டோஃபிஸ் கையிலையும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூனோவை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு மேஜிக்கல் ஹார்ஸ் மூலமாக ஜெர்மனிக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. மெஃபிஸ்டோஃபிஸ் மேக்ஸ் ஃபாஸ்டஸ் இன்விசிபிள் ஸோ ஹீ கேன் ப்ளே ப்ராங்க்ஸ் ஆன் த போப் ஆஸ் ஹி என்ஜாய்ஸ் அ ஃபீஸ்ட். இதுக்கடையில் மெஃபிஸ்டோஃபிஸ் என்ன பண்ணுவோம்னா ஃபாஸ்டஸை வந்து இன்விசிபிள், அதாவது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத உருவமாக மாற்றிடுவாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டஸ் வந்து போப்பை வந்து ரொம்ப வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க. வென் ஹி என்ஜாய்ஸ் அ ஃபீஸ்ட், அங்கே ஒரு விருந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த விருந்தில் இருக்க சில மேஜிக்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்டஸ் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க. வென் ஃபாஸ்டஸ் ரிட்டர்ன்ஸ் டு ஜெர்மனி, த ஜெர்மன் எம்பரர் அண்ட் எம்ப்ரஸ் தேங்க் யூ ஃபார் ரெஸ்கியூவிங் ப்ரூனோ அண்ட் ஆஸ்க் ஹிம் டு பெர்ஃபார்ம் மேஜிக் ஃபார் தேம். ஸோ இதுக்கடையில் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணான்னா திரும்பவும் ஜெர்மன் நாட்டுக்கு வராரு. ஸோ அங்கே வந்தவுடனே எம்பரரும் எம்ப்ரஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா அவங்க நாட்டு ப்ரூனோவை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக, அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எங்களுக்காக ஒரு மேஜிக் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டஸ்கிட்ட கேட்குறாங்க. அட் த ரிக்வெஸ்ட் ஃபாஸ்டஸ் கன்ஜூஸ் அப் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் the great and his lover. When Benvolio, a dinner guest, scoffs at Faustus' magical powers, Faustus hit back by giving him
ஹார்ன்ஸ். ஸோ அவங்களுடைய ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் அவங்களுடைய லவ்வரை வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் அதை பார்த்துட்ருக்கு அங்கே டின்னர் கெஸ்ட்டாக இருக்கிற பென்வோலியா என்ன பண்ணுவார்னா, அதை வந்து கிண்டில் பண்ணிட்டு இருப்பார். ஃபாஸ்டஸோட பவரை வந்து மேஜிக் பவரை கிண்டில் பண்ணிட்டு இருந்தனால ஃபாஸ்டருக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அவருடைய தலையில் வந்து ஹார்ன்ஸ் முளைக்க ஆரம்பிக்கும், கொம்புகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். லேட்டர் பென்வோலியோ அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார்டினோ அண்ட் ஃப்ரெடரிக் அட்டாக் ஃபாஸ்டஸ் பை ஹைடிங் இன் இஸ் சீக்ரெட் பிளேஸ் அண்ட் கட் ஆஃப் இஸ் ஹெட் அஸ் ரிவெஞ்ச் ஃபார் எம்பரேசிங் பென்வோலியோ. ஸோ இதுக்கடியில் பென்வோலியோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்தோன்னா, மார்டினோவும் ஃப்ரெட்ரிக்கும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட் பென்வோலியோக்கு வந்து கொம்பு வர வச்சதுனால எப்படியாவது அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று ஃபாஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவருடைய தலையை வந்து வெட்டிடுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, பென்வோலியோக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருலையா, ஸோ அதுக்காக. ஹவெவர் ஃபாஸ்டஸ் இமீடியட்லி ரைசஸ் ஃப்ரம் த டெட் அண்ட் ஆர்டர்ஸ் த டெவில்ஸ் டு ட்ராக் த த்ரீ மென் த்ரூ எ மடி பிரையர் பேட்ச். ஆஃப்டர் கெட்டிங் ட்ராக் ஆல் த்ரீ மென் ஹாவ் ஹார்ன்ஸ். ஸோ உடனே ஃபாஸ்டஸோட ஹெட் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து அவருடைய பாடியோடு அட்டாச் ஆகிடுது. மறுபடியும் ஃபாஸ்டஸ் இவங்க மூணு பேருக்கு வந்து ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஒரு முட்புதரில் போட்டு அவங்கள அடைக்க சொல்கிறாரு. அண்ட் அங்கே அந்த முட்புதரில் ப்ரையர் பேட்சில் அங்கே போட்ட உடனே அவங்களுக்கு மூணு பேருக்குமே வந்து கொம்பு வந்துடும். மீன்வைல் ஃபாஸ்டஸ் சர்வன்ட் வேக்னர் ஹேஸ் பர்சிவேட்டட் ட்ராபின் a local townsman to be his servant for 7 years in exchange for teaching him some magic tricks. ஃபாஸ்டஸோட சர்வெண்ட் யாருன்னு பார்த்தோன்னா வேக்னர். இவர் என்ன பண்ணிட்டுருப்பார்னா, லோக்கல் டவுன்ஸ்மேன் ராபினை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டுருப்பார். எதுக்காகனா, நீ வந்து எனக்கு சர்வெண்ட்டாக இரு, நான் உனக்கு மேஜிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாமே உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ராபின் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட் டிக் ட்ரை டு கன்ஜூர் அப் ஃப்ரீ பீர் ஃப்ரம் த டேவன். இதுக்கடையில் ராபினோ அவருடைய ஃப்ரெண்டு டிக்கும் என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற டேவன்றது ஒரு சத்திரம். ஸோ அங்கேருந்து வந்து மேஜிக் மூலமாக பீரை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. பட் கெட் டேர்ன் இன் டு அனிமல்ஸ் பை மெஃபஸ்டோ ஃபில்ஸ் ஃபார் தேர் ஆன்டிக்ஸ். ஸோ அவங்க பண்ணுற இந்த பேட் திங்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மெஃபஸ்டோ ஃபில்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து ரெண்டு பேரையும் அனிமல்ஸாக மாற்றி விட்டுருவார். த டூ மென் கன்ஃபிரண்ட் ஃபாஸ்டஸ் அலாங் வித் அ ஃப்ரெண்ட் கார்ட்டர் அண்ட் எ ஹார்ஸ் ட்ரேடர் தட் ஃபாஸ்டஸ் ஹட் ட்ரிக் வித் இஸ் மேஜிக் பட் ஃபாஸ்டஸ் சார்ம்ஸ் எவ்ரி ஒன் இன் டு லீவிங் ஹீம் அலோன். ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ராபினோ டிக்கோ மறுபடியும் ஃபாஸ்டஸோடு வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. கூடவே யார் சேர்ந்து பார்க்கனா, கார்ட்டர் அவங்களோட ஒரு ஹார்ஸ் ட்ரேடரும் சேர்ந்துக்கிட்டு எல்லோரும் ஃபாஸ்டஸ் கிட்டே சண்டை போட்டே இருப்பாங்க. பட் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மேஜிக்கல் பவர் மூலமாக வந்து எல்லாரையும் வந்து சார்ம் வசீகரம் படுத்திட்டு எல்லாரையும் அங்கேருந்து கிளம்பி போக வச்சுருவார். இவர் மட்டும் தனியாக இருப்பார். Wagner tells the other scholars at the university that he thinks Faustus is dying since he has willed Wagner all of his belongings. இதுக்கடையில் வேக்னர் போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்கா, ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கான். அதாவது ஃபாஸ்டஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து இனிமேல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோரிட்டுருக்கான். த ஸ்காலர்ஸ் ஆஸ் ஃபாஸ்டஸ் டு கன்ஜூர் அப் ஹெலன் ஆஃப் ட்ராய். ஸோ இதுக்கடையில் ஸ்காலர்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஹெலன் ஆஃப் ட்ராயோட உருவத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் ஹூ எவர் லீவ்டு. இவங்க வந்து ரொம்ப ஒரு அழகான பெண்மணி, இவங்களுக்காக சில போர்லாம் கூட நடந்திருக்கு. ஹீ டஸ் அண்ட் டிசைட் டு மேக் ஹர் ஹிஸ் லவர். ஸோ அதே மாதிரி ஹெலன் ஆஃப் ட்ராயோட உருவத்தை கொண்டு வராரு. ஸோ அவங்கள வந்து இவருடைய லவரை வந்து அவர் மாற்றிக்கிறாரு. ஆஃப்டர் ஃபாஸ்டஸ் விசிட் டு த எம்பரர் ஏ ஹார்ஸ் கோசர் ஃபைண்ட் ஹீம் அண்ட் ஆஸ் டு பை ஹிஸ் ஹார்ஸ். ஸோ இதுக்கடையில் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்பரரை பார்த்து முடித்த உடனே ஒரு ஹார்ஸ் ட்ரேடரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய குதிரையை வாங்கிக்கிறதுக்காக கேட்குறாங்க. ஃபாஸ்டஸ் அக்ரீஸ் பட் டெல் ஹீம் நாட் டு ரைட் த ஹார்ஸ் இன் டு வாட்டர். ஸோ ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குதிரையை வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். பட் ஒரு கண்டிஷன் கொடுப்பாரு, இந்த ஹார்ஸை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, வாட்டரில் வந்து நீ ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். திங்கிங் தட் ஃபாஸ்டஸ் இஸ் ட்ரைங் டு ட்ரிக் ஹீம் த ஹார்ஸ் ட்ரேடர் ரைட்ஸ் அ ஹார்ஸ் இன் டு எ பாண்ட். ஸோ ஃபாஸ்டஸ் வந்து ஏதோ ட்ரிக் பண்ணிட்டுருக்கான்னு நினச்சிட்டு என்ன செய்வார்னா, இந்த ஹார்ஸ் ரைடர் நேராக போயிட்டு அந்த ஹார்ஸை வந்து ஒரு பாண்டுக்குள்ளே விட்டுடுவார். இந்த மிடில் ஆஃப் த பாண்ட் த ஹார்ஸ் வேனிஷஸ் பிளஞ்சிங் த ஹார்ஸ் கோசர் இன் டு த வாட்டர். ஸோ பாண்டோட மிடிலுக்கு போன உடனே என்ன ஆயிடும்னு பார்த்தோன்னா, அந்த ஹார்ஸ் வந்து மறைஞ்சி போயிடும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக விழுந்துட்டு நனைஞ்சிட்டு மேலே வருவார். ஆங்கிரி ஹி அட்டெம்ப்ட்ஸ் டு கன்ஃபிரண்ட் ஃபாஸ்டஸ் ஹூ இஸ் ஸ்லீப்பிங். ரொம்ப கோவத்தோடு வந்து ஃபாஸ்டஸோட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹீ யாங்ஸ் ஆன் ஃபாஸ்டஸ் லேக் டு வேக் ஹிம் அப். ஸோ ஃபாஸ்டஸ் வந்து அப்போது தூங்கிட்டுருக்கார் இல்லையா, ஸோ அவரை எழுப்புறதுக்காக அவர் காலை பிடிச்சி இழுப்பார். பட் த லெக் கம்ஸ் ரைட் ஆஃப் ஃபாஸ்டஸ் பாடி. ஸோ லெக் என்ன பண்ணணும்னா,
ஃபாஸ்டஸ் பாடியை விட்டு தனியாக கழண்டி வந்துடும், கால் மட்டும் தனியாக கழண்டி வந்துடும். He runs off scared while Faustus' leg is instantly replaced by magic. அவன் என்ன பண்ணுவான், பயத்தில் அங்கேருந்து தலை தெரிக்க ஓடி போயிடுவான். Faustus' leg is மறுபடியும் என்ன ஆகிடும்னா அவருடைய பாடியோட அட்டாச் ஆகிடும். Wagner informed Faustus that his company is requested at the court of a nobleman, the Duke of Vanhold. இதுக்கடையில் வேக்னர் வராரு, இது மாதிரி நம்மளை வந்து நோபல்மேன் கோர்ட்டில் இருக்கிற நோபல்மேன் டியூக் ஆஃப் வேன்ஹோல்ட் வந்து நம்மளை வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அட் த டியூக்ஸ் கோர்ட் ஃபாஸ்டஸ் என்டர்டைன்ஸ் த டியூக் அண்ட் டச்சஸ் வித் இஸ் மேஜிக். ஸோ அங்கே போன உடனே டியூக்கையும் டச்சஸையும் வந்து அவருடைய மேஜிக் மூலமாக என்டர்டைன் பண்ணிட்டுருக்காரு ஃபாஸ்டஸ். த டச்சஸ் ஆஸ்க் ஃபார் ஹிம் டு மேக் கிரேப்ஸ் அப்பியர். ஸோ இங்கே டச்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேப்ஸ், எனக்கு கிரேப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் இட் வாஸ் அ சீசன், அதாவது கிரேப் சீசன் கிடையாது. ஸோ ஆனாலும் அந்த பீரியடில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து கிரேப்ஸ் வேணும், உன்னுடைய மேஜிக் மூலமாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டச்சஸ் வந்து கேட்குறாங்க. ஃபாஸ்டஸ் டஸ் ஸோ டு த டிலைட் ஆஃப் த டச்சஸ். அவங்க கேட்டது போலவே, டச்சஸ் கேட்டது போலவே என்ன பண்ணுறாரு ஃபாஸ்டஸ் வந்து அந்த கிரேப்ஸை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட் பிஃபோர் ஃபாஸ்டஸ் டெத் த டூ ஏஞ்சல்ஸ் விசிட் ஹிம் ஒன் லாஸ்ட் டைம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஃபாஸ்டஸ் வந்து இறந்து போகிறாங்க, அதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த டூ ஏஞ்சல்ஸும் விசிட் பண்ணுறாங்க. குட் ஏஞ்சல் ஷோஸ் ஹிம் எ கிளிம்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் சேஸ் தட் ஹி வுட் ஹவ் கான் தேர் இஃப் ஒன்லி ஹி ஹடன் காட்டன் கிரீடி. ஸோ குட் ஏஞ்சல் என்ன பண்ணுதுன்னா ஹெவனை வந்து காட்டுது. ஸோ ஹெவனை அந்த இமேஜ் காட்டின உடனே, நீ வந்து இது மாதிரி கிரீடியாக மாறாமல் இருந்தால், பேராசை பிடிச்சவனாக மாறாது இருந்தால், கெட்ட வழியில் போகாமல் இருந்ததா கண்டிப்பாக நீ வந்து ஹெவனில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஏஞ்சல் வந்து அங்கே அவருக்கு அதாவது ஹேவனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் பேட் ஏஞ்சல் ஷோஸ் இம் எ கிளிம்ஸ் ஆஃப் ஹெல் அண்ட் எட்டர்னல் டார்மெண்ட். ஸோ இம்மிடியட்டாக பேட் ஏஞ்சல் அந்த இடத்துக்கு வந்து ஹெல், அதாவது நரகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் டார்ச்சஸையும் வந்து அவருக்கு படம் பிடிச்சு காட்டுது. ஆல்தோ ஃபாஸ்டஸ் பெக்ஸ் நாட் டு பி டேக்கன் டு ஹெல், த டெவில்ஸ் அரைவ் வென் த கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் மிட் நைட் அண்ட் கேரி ஆஃப் ஹிஸ் சோல். ஸோ அவர் வந்து கெஞ்சுறாரு, என்னை வந்து ஹெல்லுக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. பட் மிட் நைட்டு 12 o'clock ஆன உடனே அந்த டெவில்ஸ் வந்து அவருடைய சோலை வந்து ஹெல்லுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுதுங்க. வென் த அதர் ஸ்காலர்ஸ் ஃபைண்ட் ஃபாஸ்டஸ் டெட் பாடி இன் த மார்னிங், தி டிஸ்கவர் இட் ஹேஸ் பீன் டான் டு பீசஸ். ஸோ அதர் ஸ்காலர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவருடைய டெட் பாடியை பார்க்குறாங்க. இட் வாஸ் டான் இன் டூ பீசஸ், அவருடைய பாடி வந்து பீஸ் பீஸாக கிழிஞ்சு கிடக்குது. They decide to hold a proper burial for him despite his sinning. ஸோ இவர் வந்து தவறு பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்காலர்ஸ் என்ன பண்ணாங்க, இவர் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பரியல் பண்ணணும், அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாடியை கொண்டு போகிறாங்க. த சென்ட்ரல் தீம்ஸ் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஆர் த சோல், சால்வேஷன் அண்ட் டேம்னேஷன். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் தீம். டாக்டர் ஃபாஸ்டஸில் இருக்கிற தீம் வந்து சோல், ஆன்மா குறித்து, சால்வேஷன் அதோடைய சேஃப்டி குறித்து, அண்ட் டேம்னேஷன் நரகத்தை குறித்து தான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் தீமாக இருக்குது. த பிளே இஸ் ஆல்சோ மாரல் லெசன். இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற மாரல் என்னன்னு பார்த்தோன்னா, வார்னிங் அகெயின்ஸ்ட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் ப்ரைடு, அதாவது பெருமையோட தீமைகள் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வார்ன் பண்ணுது. ஆஃப் சாக்ரிஃபைஸிங் ஒன்ஸ் ஃபெய்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் குட்னஸ் ஃபார் பவர். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய பக்தியை வந்து பவருக்காக, வெல்த்துக்காக, நாலேஜ்க்காக அண்ட் அதர் இயர்த்லி திங்ஸ், உலக பிரகாரமான காரியங்களுக்காக வந்து கடவுளுடைய பக்தியை விடுறது தான் வந்து இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. த பிளே இஸ் ஆரிஜின் ஆஃப் த டெர்ம் ஃபாஸ்டியன் பர்கன். ஸோ இந்த பிளே வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஃபாஸ்டியன் பர்கன், அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, எ டீல் இன் விச் சம்மன் ட்ரேட்ஸ் ஈஸ் ஆர் ஹெர் பிரின்சிபல் ஃபார் மெட்டீரியல் கெயின். அதாவது தனி ஒருவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய மெட்டீரியல் கெயின், உலக பிரகாரமான சந்தோஷத்துக்காக அவருடைய பிரின்சிபல்ஸ், அவருடைய கொள்கைகளை வந்து விட்டுட்டு தனக்கு பிடிச்ச காரியங்களை வந்து அதிகமான ஈடுபாடு செலுத்துறது தான் வந்து இதோட மீனிங். ஸோ ஒட்டு மொத்தத்தில் டாக்டர் ஃபாஸ்டஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிற மாறல் என்னன்னு பார்த்தோன்னா, நாம் எப்பொழுதுமே வந்து கடவுளுக்கு பிரியமான காரியங்களை வந்து செய்யணும், இந்த உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கு இந்த ப்ரைடு, மற்ற திங்ஸ் அதாவது பவர், வெல்த், நாலேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப இடம் கொடுக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கடவுளுக்குள்ளாக வந்து லீட் பண்ணணும், அப்படி கடவுளோட பிளெஸிங்ஸ் வந்து நம்ம வாங்கணுன்றது தான் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் மூலமாக நமக்கு வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.